ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மருத்துவம் நிகழ்ச்சியினூடாக இந்த புதன்கிழமை இரவு பொழுதில் உங்களை சந்திக்கிறோம். ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி அதேபோல் ஐபிசி தமிழ் வானொலியினூடாக இன்று இந்த நேரலை நிகழ்ச்சிகளும் வழக்கமாக இந்த பிரித்தானியாவில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வைத்தியர்கள், அதுவும் குறிப்பாக யாழ் பல்கலைக்கழகத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த வைத்தியர்கள் ஒன்றாக இணைந்து நலவாழ்வு என்கின்ற ஒரு திட்டத்தினை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நலவாழ்வு என்கின்ற திட்டம் ஒவ்வொரு நாளும் காலையில் 8 மணி முதல் 8 மணி வரைக்கும் தமிழ் மொழி மூலமான ஆலோசனைகளை வழங்குவது, அதேபோல் இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுக்கு என்னென்ன தேவைகள் மருத்துவத்துறை சார்ந்த அல்லது நோய்வாய்ப்படுகின்ற துறைகள் சார்ந்து இருக்கக்கூடிய விடயங்கள் இருக்கிறதோ அவற்றுக்கான தீர்வுகளை வழங்குகின்ற ஒரு மிகப்பெரிய பணியை இந்த வைத்தியர்கள் குழாம் இணைந்து கொண்டு நலவாழ்வு என்கின்ற திட்டத்தினூடாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த திட்டத்திலே தங்களை செயல்பாட்டிலே இணைத்திருக்கக்கூடிய பல வைத்தியர்கள் அல்லது அந்த துறை சார்ந்த நிபுணர்கள் இந்த மருத்துவம் நிகழ்ச்சியினூடாக கடந்த வாரங்களில் இணைந்து கொண்டு உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார்கள். அதே போல இன்றைய தினம் இந்த மருத்துவம் நிகழ்ச்சியினூடாக ஹிலிங்டன் வைத்தியசாலையிலே நோயாளர் அவசர சிகிச்சை பிரிவிலே பணியாற்றக்கூடிய வைத்தியர் துஷ்யந்தி சண்முகநாதன் இணைந்து கொள்கிறார். முதல்ல இவரை நாங்கள் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். செகண்ட் வேவ் என்று சொல்லி நாங்கள் நிறைய பேசுகிறோம். அதில் ஒரு பக்கம் பயமாறி இன்னொரு பக்கம் சாதாரணமாக நாங்கள் கடந்து போகிற மாதிரியான ஒரு நிலை உண்டு. எல்லா பரஸ்பரம் இரண்டு விஷயங்களும் இருந்து கொண்டு இருக்கேக்குள்ளே ஏஎன்இ வாரது தொடர்பில் நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு இருமல் வந்தால் அது கோவிட்டாக இருந்துருமோ, அல்லது உடம்பு நோவுது, அல்லது உடம்பு ஒரு மூட்டுகள் நோவுது, கால்கை அசைக்க முடியலைன்ற என்ன சிம்டம்ஸ் வந்தாலுமே உடனே கோவிட்டா என்ற ஒரு பயத்தில் நாங்கள் நின்றோம். இன்னொன்று, இதை தாண்டி வேறு ஏதேனும் வருத்தங்கள் வந்தாங்க, ஓ இதோடு நாங்கள் அங்கே போனால் வைத்தியசாலைக்கு எங்களுக்கு தொத்திடுமோன்ற பயங்கள் எல்லாம் இருக்குது. முதல்ல ஏஎன்ன்றது தான் நாங்கள் எல்லாருமே ஓடியார இடம். ஒரு வருத்தம் வந்துட்டு ஜிபிட்ட போக முடியல அல்லது வேறங்கையும் போக முடியலன்னு உடனே ஓடியாரது ஏஎன்னிக்கு தான். இந்த ஏஎன்னி எப்படி நாங்கள் பாவிக்கலாம்? அது நல்ல ஒரு கேள்வி. அதை நான் கட்டாயம் சொல்லியே ஆக வேணும். ஏனென்றால் இப்போத்தையான நிலைமையில், அதாவது கோவிட் பிரச்சனையில், சில ஆக்கள் வந்து தங்களுக்கு உண்மையான வருத்தம் இருந்தாலும், உதாரணமாக நெஞ்சினோ இருந்தாலும் யோசிக்கணும், தாங்கள் ஏன்னி போகலாமோ அல்லது ஜிபிட்ட போகலாமோ அல்லது என்ன செய்கிறது, அங்கே போய் கோவிடை எடுத்து போன்றிருப்ப அதால் செத்துருவோமோ என்று அந்த கணக்க குழப்பங்கள் ஆக்கண்ட மத்தியில் இருக்குது. அப்போ அவைகளுக்கு வந்து இப்போ நெஞ்சினோ செஸ்ட் பெயின் ஒன்று வந்தால் அது வந்து இப்போ சில ஆக்களுக்கு வந்து அது நார்மல் செஸ்ட் பெயினாக இருக்கலாம். இப்போ நாங்கள் அதை வந்து நார்மல் செஸ்ட் பெயின் எல்லாத்து இதாலேயும் அதை நார்மல் செஸ்ட் பெயின் இதுக்குள்ளே போடக்கூடாது. அதை வந்து சில வேளை அது சீரியஸ் ஹார்ட் அட்டாக்காகவும் இருக்கலாம். ஓகே, சரியோ? அப்போ அப்படியான ஆக்கள் வந்து கோவிடை வந்து யோசிச்சோன்னு இருக்காமல் அவையில் வந்து உடனே 999 அடித்து கட்டாயம் இன்றைக்கி வர வேணும். ஓகே, என்னென்னு கேட்டாலும் அது வந்து ஹார்ட் அட்டாக்காகவும் இருக்கலாம். இப்போ கோவிடுக்கு பயந்து அவையில் வீட்டில் இருந்தால் சில வேளை அது வந்து மரணத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நெஞ்சு நோவாக போய்விடும். இப்போ 999 அடிக்கக்குள்ள என்ன நேரடியாக உங்களை எண்ணிக்கை கூட்டிகிட்டு போயிடணும் இருக்கா? வந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கணும் தானே வீடு. ஆனால் 999 அடித்தால் அவையில் கட்டாயம் நெஞ்சு நோன்னு சொன்னால் போவினோம். அவையின் வீட்டை கட்டாயம் போவினும், போய் அவையில் வந்து அசஸ் பண்ணுவினோம். அசஸ் பண்ணி இது வந்து உண்மையான நெஞ்சினோ இசிஜி அவளுக்கு ஒரு வசதிகள் இருக்குது. இப்போ நார்மல் அப்சர்வேஷன்ஸ், அது இப்போ ஹார்ட் ரேட் எடுப்பினோம், பிளட் ப்ரெஷர் எடுப்பினோம், எல்லாம் எடுப்பினோம். அந்த நெஞ்சினோ பார்த்து சில இந்த பேஷண்ட் வந்து கட்டாயம் ஏனி போகணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அவள் கொண்டு வருவினம். ஓகே, இப்போ அங்கே வந்தால் பிறகும் பயம் இருக்கேன். அந்த இடத்துலேருந்து தான் நான் அந்த கேள்வியை கேட்குறேன். அங்கே வந்தால் பிறகு அந்த டாக்டர் அதுக்கு முதல் கோவிட் பேஷண்ட்டை பார்த்துட்டு வந்தார், அல்லது எங்களை ட்ரீட் பண்ண போகிற அந்த ஸ்டாஃப் எந்த யூனிட்டில் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கணும்ன்ற முதல் நாள் எங்கேயும் வேலை செஞ்சுருக்கலாம். அந்த பயங்களோடு தான் நாங்கள் வரக்கூடிய எல்லாருமே வருவோம். இப்போ அங்கே எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க? என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் இருக்குது எங்களோட ஏஎன்இல வந்து? நான் இப்போ ஹிலிங்டன் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன். அந்த ஹிலிங்டன் ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு 3 விதமான ஜோன்ஸ் இருக்குது. அதான் சொல்கிறேன், ரெட் ஜோன், ப்ளூ ஜோன், க்ரீன் ஜோன். அப்போ ரெட் ஜோன் தான் எங்களுக்கு அந்த கூட அந்த கோவிட் சிம்டம்ஸ் எமர்ஜென்சியான ஆக்களை வந்து எங்களை நாங்கள் அந்த ரெட் ஜோனுக்குள்ளே போடுவோம். ஓகே, அப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு ஆள் வந்து நெஞ்சினோண்டு வருகுது, இப்போ ஆம்புலன்ஸ் சொல்லும், அவையில் ஒரு இசிஜி எடுப்பினம் எடுத்து அதில் வந்து உண்மையாக ஹார்ட் அட்டாக்குரிய சேஞ்சஸ் இருந்தால் அதை வந்து நாங்கள் எமர்ஜென்சி, ஆனால் கோவிட் இல்லாத ஒரு இடம் ஒன்று இருக்குது, அது வந்து சொல்கிறது ரீசசிட்டேஷன் உண்டு. சரி, அப்போ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் லோ ரிஸ்க். இது எல்லா ஏனிலையும் இருக்கு, எல்லா ஏனிலையும் இருக்கும். இப்படி ஏனில வந்து இப்படி ஜோன்ஸாக பிரித்து அதை விட ரீசசிட்டேஷன்
ரூம் மட்டும் ஒன்று இருக்கும். இப்போ ரீசசிட்டேஷன் வந்து உண்மையாக லைஃப் த்ரெட்னிங் ஆக்களை வந்து ட்ரீட் பண்ணுற இடம். ஓகே, இப்போ எப்படி அந்த செக்ஷன் பிரிக்கப்படுகளோ, இப்போ நீங்கள் எல்லாரும் வந்து ஒரே செக்ஷனில் தான் தொடர்ந்து வேலை செய்கிறீங்களா, அல்லது நீங்கள் எல்லாம் மாறி மாறி வரும்? அது வந்து ஒரு ரொட்டேஷனில் டாக்டர்ஸை அலோகேட் பண்ணுவோம். ஓகே, அப்போ ரீசசிட்டேஷன் சொல்லி சொன்னால், இப்போ ஒரு டாக்டர் வந்து ரீசசிட்டேஷனுக்கு அலோகேட் பண்ணப்பட்டிருப்பா. அப்போ அந்த டாக்டர் அந்த பேஷண்ட் வந்து இப்போ ஹார்ட் அட்டாக் மாதிரி அந்த இசிஜி சேஞ்சஸோட நெஞ்சு நோயில் ஒரு பேஷண்ட் வந்தார், அந்த பேஷண்ட் வந்து நாங்கள் ரீசசிட்டேஷனுக்குள்ளே போடுவோம். போட்டு அதுக்கு வந்து நாங்கள் ட்ரீட் பண்ணி கொண்டு இருப்போம். அந்த ரீசசிட்டேஷன் ஏரியா வந்து கொஞ்சம், நான் கோவிட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், லோ ரிஸ்க் ஏரியா. இப்போ அதே போல் ரெட் ஸோன்னு ஒன்று இருக்குது எங்களோட ஹீலிங்டனில். ஒவ்வொரு ஏரியிலையும் ஒரு ஒரு ஜோனாக வச்சுருப்பேன் நம்ம நெக்கிற அநேகமாக. அந்த ஜோனுக்குள்ளே கூட அந்த ரெஸ்பிரேட்டரி இந்த சுவாச பிரச்சனையோட வாராக்கள் வந்து அந்த ஜோனுக்குள்ளே போடுவோம். அவையில் என்னென்னா, நாங்கள் கூட அன்டில் ப்ரூவன் அதர்வைஸ் நாங்கள் வந்து அவையில் வந்து கோவிட்னு எடுத்து போட்டு அதுக்குள்ளே வந்து பேஷண்ட்ஸ் அங்கே வச்சு தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம். அப்போ ஓரளவுக்கு அந்த ஹை ரிஸ்க் ஏரியாக்குள்ளே தான் அந்த கோவிட் சிம்டம்ஸ் உள்ள ஆக்கள் போவினோம். இப்போ அதுக்கெல்லாம் ட்ரீட் பண்ணுவோம். கோவிட்டோடு வாழப்பழம் என்று சொல்கிறது அங்கேயும் விளங்குது, எங்களுக்கு புரியுது. இப்போ தொலைக்காட்சியினூடாக பார்க்கக்கூடியவர்கள், அதே போல் வானொலியினூடாக கேட்கக்கூடியவர்கள், நீங்கள் செய்யக்கூடியது இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கான சந்தேகங்கள் இருக்கலாம், அதற்கு நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0207-3794-404 என்கிற இலக்கம் இருக்கின்றது. அதனூடாக நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய கேள்விகள் அல்லது சந்தேகங்களோடு வரலாம். மிக முக்கியமாக வானொலியிலே கேட்கக்கூடியவர்கள், வானொலியினுடைய தொலைபேசி இலக்கம் அல்ல, இது தொலைக்காட்சியினுடைய தொலைபேசி இலக்கம் 0207-3794-404 இந்த இலக்கத்தினூடாக நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் இங்கே ஏஎன்இயினுடைய ஹெலிங்டன் ஏஎன்இயில் பணியாற்றக்கூடிய வைத்தியர் துஷ்யந்தி சண்முகநாதன் இருக்கிறார், அவர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ முன்னே ஒரு இந்த கோவிட் அலை இந்த முதலாவது அலை வரைக்குள்ளே வந்து எங்கள் எல்லாருக்கும் சொல்லப்பட்ட விஷயம், உங்களுக்கு கொரோனான்ற சிம்டம்ஸ் இருக்கா, நீங்கள் வீட்லேயே இருந்து கொள்ளுங்க, செல்ஃப் ஐசோலேட் பண்ணிக்கொள்ளுங்க, வந்துடாதீங்க என்னைக்குன்னு சொல்லி. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சில சில வருத்தங்களுக்கு என்னைக்கு வரணும் மேடம், எனக்கு அதை ஒருக்கா தெளிவுபடுதுங்க. யார் யார் வர வேணும், யார் யார் வந்து வராமல் நீங்கள் வீட்லேயே இருந்து அதை கவனித்து கொள்ளலாம், இல்லை ஜிபிட்ட போகலாம்ன்றது? உதாரணமாக நான் சொன்ன முதல் சின்ன மாதிரி, இப்போ நெஞ்சு நோன்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து இக்னோர் பண்ணு, அதை சும்மா நார்மலான நெஞ்சு நோதானு சொல்லி போட்டு இக்னோர் பண்ணாதீங்க. இப்போ சிலாக்களுக்கு உதாரணமாக, இப்போ கொஞ்சம் வயசு போன ஆக்களுக்கு, டயபெட்டிஸ் உள்ள ஆக்களுக்கு அந்த நெஞ்சு நோ வந்து உண்மையாக ஹார்ட் அட்டாக் வர நெஞ்சு நோ வந்து சரியான நெஞ்சு நோவாக இருக்கும். ஆனால் வயசு போன ஆக்கள், டயபெட்டிஸ் உள்ள ஆக்களுக்கு அந்த நெஞ்சு அந்த அதன் இது வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அந்த நோவுற அந்த சிவியாரிட்டி வந்து குறைவாக இருக்கும். அப்போ அவையில் என்ன நினைப்பினோம், அது சாதாரண நெஞ்சு நோத்தான் அப்படின்னு சொல்லி போட்டு அவையில் வீட்டை இருக்க பார்ப்பினோம். அப்படி அந்த கோவிட பயத்தால் அப்படியான ஆக்கள்லாம் உண்மையாக அதை வந்து அப்படி இக்னோர் பண்ணக்கூடாது. ஓகே, அவையில் கட்டாயம் அந்த 999 அடித்து அவர்களுக்கு வந்து அவையில் வந்து இசிஜி எல்லாம் எடுத்து எல்லாம் செக் பண்ணுறது பெட்டர். இப்போ என்னென்னு கேட்டால், அந்த இப்போ இப்படியான ஆக்களுக்கு அந்த சொல்கிறது அந்த சைலண்ட் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறது. சில வேளை அவளுக்கு அந்த அவ்வளோத்துக்கு அந்த நெஞ்சினோ இல்லாமல் சில வேளை அவையில் வந்து சில வேளை மரணத்தையும் தழுவி கொள்ளலாம், அப்படியான ஒரு ஹார்ட் அட்டாக்கும் வரலாம். அப்போ அப்படியான ஆக்கள் வந்து கட்டாயம் 999 அடித்து ஏனி கட்டாயம் வரத்தான் வேணும். அதே போல் இப்போ சில ஆக்கள் வந்து இப்போ ஒரு பக்கம் வீக்கம், இப்போ போன முறையெல்லாம் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் வேவ் வந்தபோது இப்போ சில பேஷண்ட்ஸ் வந்து என்ன செய்திருக்கணும்னா, ஒரு ஒரு பக்கம் கொஞ்சம் வீக்காக இருந்தால் போல். ஓகே, அப்போ அவையல் வந்து அதை வந்து ஸ்ட்ரோக் மாதிரி யோசிக்கல. ஓகே, அப்போ அவையல் வந்து என்னென்னால் இப்போ கோவிட் பயத்தில் வீட்டே இருந்துட்டோம். ஓகே, பிறகு ஒரு கொஞ்சம் ரெண்டு மூணு நாளையால் கொஞ்சம் அது கொஞ்சம் இதாக விரையக்குள்ள ஏனே போகேக்குள்ள அந்த டைம் வந்து டூ லேட்டாக போயிடும். அப்போ என்ன நடக்கும், அவளுக்கு வந்து நிரந்தரமான ஒரு ஒரு இயலாத்தன்மையாக வந்துடும். அப்போ உதாரணமாக அந்த ஸ்ட்ரோக் வாராக்கள் வந்து இந்த டைமுக்கு எங்களுக்கு ஏன்னைக்கு வந்துட்டோம் என்றால், இந்த உடனே நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அந்த இதுன்னு ஒரு குறிப்பிட்ட மனத்தியாரத்துக்குள்ளே வந்தால் அந்த இதை வந்து நான் கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணலாம் சில சில கண்டிஷன்ஸில். அப்படி என்றைக்குள்ள அதில் ஒரு நார்மல் லைஃப்பை வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த டைமுக்குள்ளே ப்ரெசென்ட் பண்ணிட்டால். இப்போ லேட் ப்ரெசன்டேஷன் வரையக்குள்ளே அந்த டிசபிலிட்டி வந்து சில விட பெர்மனண்ட்டாகவும் இருக்கலாம். இப்போ வீக்காக இருக்கிற ஆக்களை அதிகமாக இந்த கோவிட் 19 தாக்குதுன்றது இந்த இடத்துல சொல்லப்படுற ஒரு விஷயம்.
ஒரு வருத்தம் இருக்கக்கூடிய ஒருத்தர் கண்டிப்பாக வீக்காக இருப்பார். ஏதோ ஒரு அது என்ன வருத்தமாக இருந்தாலும் சரி, அவருக்கு அவரோட உடல்நிலை வந்து கொஞ்சம் பலமிழந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் எல்லாம் ஏஎன்இன் மூலமாக ஏஎன்இ கொண்டு வரதுக்கோ ஏதோ ஒன்றுக்கு பயன்படுத்தப்படுதுண்டு. இப்போ COVID-19 ஒரு உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய ஆள் செல்ஃப் ஐசோலேஷனில் இருந்தோ அல்லது கொஞ்சம் இனி இல்லைன்ற ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கும் நீங்கள் ஆம்புலன்ஸ் அனுப்புகிற சர்வீஸ் இருக்கும் ஒரு பக்கம். அதே மாதிரி இந்த நெஞ்சு வலியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ அதுலேயும் ஒரு பயம் வரும் இல்லை. இப்போ எங்கடா நாங்கள் நெடுக அப்படித்தானே யோசிப்போம், அதே ஆம்புலன்ஸ் எனக்கு வந்திருக்குமோ, அவரை கொண்டு இறக்கி போட்டு அடுத்த இதுலேயே எனக்கு அந்த ஆம்புலன்ஸ் வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும், அல்லது இதில் ஏற்கனவே போன ஒருத்தருக்கு கொரோனா இருந்திருக்குமோ, அப்படியான ஒரு பயம் எல்லாருக்கும் இருந்து கொண்டிருக்கும். அப்போ அந்த சேஃப் ஸோன் எப்படி மெயின்டைன் இல்லை? அந்த ஆம்புலன்ஸ் வந்து இப்போ உதாரணமாக அந்த ஒரு ஆம்புலன்ஸ் வந்து கோவிட் சிம்டம்ஸோட உள்ள ஒரு பேஷண்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரணுமென்றால் அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்த பேஷண்டை விட்டுட்டு அப்புறம் அந்த ஆம்புலன்ஸ் ஃபுல்லாக டீப் கிளீன் பண்ணுவினம். ஓகே, ஃபுல்லாக டீப் கிளீன் பண்ணி போட்டு தான் மற்ற பேஷண்ட்ஸும் யூஸ் பண்ணுவினம். அதனால் இப்போ பார்க்கக்கூடிய ஆக்கள் இனி யோசிக்க தேவையில்லை. அது எங்கட மத்தியில் வந்து அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம், ஆம்புலன்ஸில் போகிறது இப்போ பாதுகாப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கான சில கருத்துக்கள் எல்லாம் வந்து கொண்டிருந்தது. எனவே நீங்கள் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸே நம்பலாம், அதே போல் ஏன்னைக்கு போகக்கூடியவர்கள் உங்களுக்கான ஆம்புலன்ஸ் சேவைகள் கிடைக்கின்ற வேளையில் எப்படி கிடைக்கிறது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இந்த இரண்டாவது அலை வருகின்ற வேளையில் போன முறை விட்ட தவறுகள் விட்டுறக்கூடாது என்று சொல்லி சொல்லப்பட்டது. எப்படி ஏஎன்இக்கள் தயாராக இருக்கிறீங்க? அதுவும் ஹிலிங்டன் ஹாஸ்பிட்டல் ஏற்கனவே ஞாபகம் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னர் ஒரு மிகப்பெரிய சிக்கலை சந்திச்சிருந்தீங்க. இப்போ அதுக்கு பிறகு அதிலேருந்து ரீகவர் பண்ணி வந்து இப்போ என்ன மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷன்ஸில் நீங்கள் இருக்கிறீங்க? இப்போ இப்போ முந்தின மாதிரி இல்லாமல் இப்போ வந்து நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் வேவில் வந்து எங்களுக்கு ஒரு அனுபவங்கள் இருக்குது, அதால் இப்போ செகண்ட் வேவ் வந்து இப்போ ஆக்சிடென்ட் இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி அப்படி ஒவ்வொரு ஜோன் ஜோன்ஸாக பிரித்து பிரித்து வச்சுருக்கிறோம். அப்படி வந்து வரையக்குள்ள இப்போ பேஷண்ட் ஒரு வாக்கின் பேஷண்ட், ஒரு பேஷண்ட் ஆம்புலன்ஸை யூஸ் பண்ணாமல் தான் வாரர் ரெண்டு வரையக்குள்ள முதல் வந்து ஒரு என்ட்ரன்ஸில் வந்து வாசலில் ஒரு ஆள் வந்து ட்ரியாஜ் பண்ணுவாள் இப்போ டெம்பரேச்சர் எல்லாத்தையும் எடுப்பாள். ஓகே, எடுத்து போட்டு அந்த பேஷண்ட் வந்து சும்மா யூசிஸ் ஏர்ஜென்ட் கேர் சென்டரில் ட்ரீட் பண்ணலாம்னு சொன்னால் அப்போ அந்த பேஷண்ட்டை வந்து ஏர்ஜென்ட் கேர் சென்டருக்கு அனுப்புவினோம். ஓகே, அந்த பேஷண்ட்டுக்கு ஏஎன்இ ட்ரீட்மெண்ட் வேணும் தான்னு சொன்னால் அந்த பேஷண்ட் வந்து ஏஎன்இக்கு வருவார். ஓகே, இனி அந்த ஏஎன்இலையும் ஒரு ட்ரியாஜ் ஏரியா இருக்கும். ஓகே, அந்த ட்ரியாஜ் ஏரியாவில் வந்து இப்போ நாங்கள் வந்து ட்ரியாஜ் பண்ணுவோம். ஓகே, பண்ணேக்குள்ள நாங்கள் இப்போ உதாரணமாக ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு 2-3 கிழமையாக ட்ரை காஃப், ஓகே, ஒரு மரட்டிருமல் இருந்தால் இப்போ நாங்கள் வந்து பார்ப்போம். மரட்டிருமல் இருந்தால் ஒரு கூட நாங்கள் என்ன செய்ய முடியும், அதை வந்து கவனமாக போட்டு அந்த பேஷண்ட் வந்து கோவிட் ஏரியாவுக்குத்தான் அனுப்புவோம். ஓகே, ட்ரீட் பண்ணுவோம். கோவிட்னு கன்ஃபார்ம் பண்ண முதலே அனுப்பி பிறகு நாங்கள் ஸ்வாப் செய்கிறது. அது ரிஸ்க் இல்லையா? அப்படி என்று இல்லை. இப்போ அது என்னென்னா அந்த காஃப் எல்லாம் ஒரு சிம்டம் தானே கோவிடுக்கு. சாதாரணமாக கூட இருமல் வரலாம். இருக்கைக்குள்ள ஏற்கனவே அந்த ஜோனுக்கு போகிறாருன்னு சொன்னால் அந்த ஜோன் ஒரு டேஞ்சரஸ் ஜோனாக தான் இருக்கு. அப்படி இல்லை, அப்படி என்று இல்லை. ஒரு கோவிட் ஏரியா தான் இல்லைன்னு நான் டேஞ்சரஸ் ஜோன் தான் இல்லையான்னு சொல்ல இல்லை. ஆனால் அட் த சேம் டைம் ஒரு இந்த காஃப் வந்து ஒரு சிம்டம் தானே. அப்போ நான் நார்மல் பேஷண்ட் உள்ள இடத்துல அவரை வச்சிருக்கலாம். அது என்ன? ஓகே, ஸோ அதுக்கென்ற ஒரு செப்பரேட்டான ஒரு ஜோன் இல்லை. இல்லை, இப்போ அன்டில் ப்ரூவன் அதர்வைஸ் மாதிரி நம்ம கோஃபோட ஒரு ஆள் வந்துட்டுதுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து இந்த கோவிட் ஏரியாவுக்குத்தான் அனுப்புறோம். வேறு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தாங்க அனுப்புறீங்க? இப்போ லாஸ் ஆஃப் டேஸ்ட், டேஸ்ட்டில் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், அந்த ஸ்மெல் மணக்கல் ஏதாவது இருக்கலாம், க்ரோனிக் ஒரு 2-3 ட்ரை கோஃப் மாதிரி இருக்கலாம், அல்லாட்டி காய்ச்சல் ஹை டெம்பரேச்சர் இருந்தால் எல்லாம் நாங்கள் வந்து அந்த கோவிட் ஏரியாவுக்குத்தான் அனுப்புவோம் மக்களை. நாங்கள் அந்த அப்சர்வேஷன் சொன்னே ஹார்ட் ரேட், பிளட் ப்ரெஷர், டெம்பரேச்சர், ஆக்சிஜன் லெவல் எங்களோட பிளட்ல, இப்போ அதிலெல்லாம் செய்யக்குள்ள அதுகளும் ஒரு ஒரு பேராமீட்டர் அதிலெல்லாம் காட்டும் எங்களுக்கு ஒரு அளவுக்கு. இப்போ டெம்பரேச்சர் எடுக்கல 38 என்று சொன்னால் உண்மையாக ஹை டெம்பரேச்சர் தானே. இப்போ அவையில் எல்லாரையும் நாங்கள் வந்து இப்போ ஒவ்வியஸ் சரியான காரணம் அந்த டெம்பரேச்சர் இருந்தால் உதாரணமா ஒரு புண் வந்து டெம்பரேச்சர் கூடி இருந்தா அது கோவிட் தான் என்று சொல்லி நாங்க எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொள்ளவே இல்ல, அது அதுதான். இப்போ ஒரு ஆளுக்கு யூரின் இன்ஃபெக்ஷனாவும் இருக்கலாம் இருக்கலாம். இப்போ எங்களுக்கு அந்த கிளியரா சரியான காரணம் தெரிஞ்சால் அந்த காய்ச்சலுக்கு நாங்கள் அது வரைக்கும் சிக்கல் தான் இருக்கு. அது வரை அந்த இதை வந்து நாங்கள் கோவிட் எடுக்காமல் அந்த கோவிட் ஜோனுக்கு அனுப்புறது இல்லை. இப்போதான் விளங்குது நீ இவ்வளோ காலமும் மருந்து கண்டுபிடிக்கிறதுல இவ்வளவு சிக்கல் இருக்குன்னு சொல்லி அழைப்பில் இருக்கக்கூடிய ஒரு உறவை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் யார் கதை?
மூர்த்தி அழைக்கிறேன். சொல்லுங்க. டாக்டர் அழைக்கலாமா? தாராளமா. டாக்டர், நான் அன்றைக்கு கிளினிக் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். நான் என்ன பேர் சொன்னீங்க? மூர்த்தி, குருமூர்த்தி. ஓகே, சொல்லுங்க. 19 வந்தேன். எனக்கு அந்த யூரின் இன்ஃபெக்ஷன். ஆமாம், சொல்லுங்க. பிறகு அந்த யூரின் வர இல்லாம எனக்கு அந்த ஹெக்டர் செய்தார். 19 என்ன செய்தது? ஹெட்டர் வயர் வைத்தது. அந்தக்கு கேதேட்டர். ஓகே, சொல்லுங்க. கேதேட்டர் செய்தது. ஆமாம். அப்போ அதுக்கு பிறகு இந்த டிக்டாக்குலேட்டர் ஒன்றும் தெரியல. பிறகு அன்றைக்கு 19 பின்னரவே கொடுத்துட்டேன். 2 weeks எனக்கு திருப்பி கோல் பண்ணுறான்னு சொல்லி சொன்னாங்க. 2 weeks எனக்கு திருப்பி ரிமூவ் பண்ணுறேன். ஆமாம். அப்போ நான் திருப்பி அடிச்சு கேட்டால் ஒரு தரம் ரெஸ்பான்ஸ் பண்ணினே இல்லை. டிக்டாக்குலேட்டரும் எனக்கு கையில் தெரியல. நீங்கள் கேட்ட நீங்களோ டிஸ்சார்ஜ் லெட்டர் தர சொல்லி? ஓமாம், அதை கேட்டு நான் இந்த நர்ஸ் மேரிட்ட இல்லை வெளியில் இருந்த நர்ஸ் மேரிட்ட டாக்டர் மேரில் நல்லா ட்ரீட் பண்ணேன். நர்ஸ் மேரை ஒரு தர கவர்ச்சி. இப்போ நீங்களே நான் அந்த டாக்டரோட கேட்கல டிஸ்சார்ஜ் லெட்டர் தர சொல்லி. டாக்டர் போயிட்டா, நின்றுட்டு போயிட்டா. ஆ, இப்போ ஊரலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் அடித்து கேட்டேன். அங்கே இந்தியான்னு சொல்லி நான் அப்புறம் இருக்கா ஜிபிட்டே எடுக்க சொல்லி நான் ஜிபி சொல்கிறேன். அவை தான் எடுத்து ஃபோன் பண்ணிட்டு எனக்கு இந்த வார மண்டேயோ டியூஸ்டேயோ எனக்கு ரிமூவ் பண்ணணும். உங்களுக்கு லெட்டர் வந்ததோ ரிமூவ் பண்ணுறதுக்கு? ஒன்றுமே வேற இல்லை. எனக்கு எந்த விதமான எவிடன்ஸும் இல்லை. இப்போ அவர் டிஸ்சார்ஜ் லெட்டர் அங்கே ஜிபிக்கு அனுப்பியிருக்கலாம். ஆமாம், ஆனால் உண்மை அதில் ஏதோ ஒரு தவறு ஒன்று நடந்திருக்குது. அதுக்காக நான் உங்களை மன்னிப்பு கேட்குறேன். அது என்ன வழக்கமான அந்த இந்த நான் இதென்று சொன்ன ப்ரொசீஜர் என்னென்றால், ஒரு ஆளுக்கு யூரின் பிரச்சனையோட வந்தால் நாங்கள் கேதீட்டர் போடுவேன். முதல்ல ஒரு ஸ்கேன் ஒன்று செய்வோம். அந்த ஸ்கேனில் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு மோர் தேன் 300 or 500 மேலே இருந்தால், நார்மலாக உங்களுக்கு பாஸ் பண்ண இயலாமல் இருந்தால் நாங்கள் கேதீட்டர் போடுவோம். அதை சொல்கிற அக்யூட் ரிட்டென்ஷன் உண்டு. அப்போ கேதீட்டர் போட்டுட்டு பிறகு நாங்கள் கேதீட்டரோட வீட்டை விடுறோம். நாங்கள் வீட்டை விட்டுட்டு அதே நேரம் நாங்கள் ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புவோம். எங்கன்னு சொன்னால் இந்த ட்ரை வித்தவுட் கேதீட்ரன்னு சொல்லி ஒரு கிளினிக்குக்கு, ட்ரை வித்தவுட் கேதீட்ரன்னு சொல்லி சொன்னால் அங்கே அந்த கிளினிக்கில் வந்து உங்களுக்கு கேதீட்ரு எடுத்து போட்டு உங்களை நீங்கள் யூரின் பாஸ் பண்ணுறீங்களோன்னு பாப்பினம். ஒரு கொஞ்சம் மனத்தியால் உங்களை வச்சுருந்து பாப்பினம். அதைத்தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நார்மலாக அது 2 weeks இதில் வாருது அந்த அப்பாயின்மெண்ட். நான் வேலை நாளைக்கு ஒருக்கா நான் அதற்கு செக் பண்ணி உங்களுக்கு சொல்லுவேன். நான் நான் நினைக்கிறேன் மூர்த்தி, நான் சொல்கிற இலக்கத்தை நீங்கள் ஒரு எடுத்துக்கொள்ளுங்க. நலவாழ்வு என்ற திட்டம், அந்த இலக்கத்தை எடுத்துக்கொண்டு நாளைக்கு காலமாக 8 இருந்து நீங்கள் கோல் எடுத்து டாக்டர் துஷ்யந்தி சண்முகநாதன் வந்திருக்கு டாக்டருக்கு கேட்டிங்கன்னு சொன்னால் நிஜமாக அவோட கதைக்கிறதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு தருவினோம். அப்போ நீங்கள் உங்களோட தனிப்பட்ட விஷயங்கள் அதில் அவட்ட பகிர்ந்தால் பார்த்து உங்களுக்கு உதவியை செய்யக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இலக்கத்தை குறித்து கொள்றீங்களா? சரி. 020 800 4 700 2 இந்த இலக்கத்துக்கு நீங்கள் நாளைக்கு காலையில் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு டாக்டர் துஷ்யந்தியோட கதையுங்க. உங்களுக்கு நிச்சயமாக அந்த உதவி கிடைக்கும்னு நம்புகிறோம். நன்றி மூர்த்தி. 8 எடுக்கலாமோ? நாளைக்கும் நாளைக்கு நான் ஒன்கோல் இல்லை நலவாழ்வில். நீங்கள் அது நீங்கள் 8 எடுங்க இந்த நம்பருக்கு. எடுத்து போட்டு எந்த பேரை சொல்லுங்கோ, அப்புறம் அவை நாங்கள் சொல்லுவான். ஓகே, நன்றி. சரியா? நன்றி மூர்த்தி.
இதே மாதிரி நிறைய விஷயங்கள் டாக்டர், இப்போ கடந்த நாட்கள்லேயும் இதே மாதிரியான சில ஆதங்கங்கள் அப்படி தான் வெளிப்படுத்தப்பட்டது. இப்போ டாக்டர்ஸ் எங்களோட நல்லா தான் கதைக்கணும், டாக்டர்ஸ் எங்களை நல்லா பார்க்கணும், ஆனால் சிலர் ஒட்டுமொத்தம் என்னென்னா நீங்கள் செய்கிற பணிகள் என்பது வந்து மிகப்பெரியது, அது யாராலையுமே விமர்சிக்க முடியாத விஷயம். ஆனால் சில இடங்களில் சில ஜிபியாக இருக்கலாம், அல்லது சில டாக்டர்ஸ் சில ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய நர்சஸ் அல்லது அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய சில ஊழியர்கள் செய்யக்கூடியது வந்து தங்களுக்கு சங்கடத்தை கொண்டு வரும், அதெல்லாம் கவனிக்கப்படாதா இந்த இதில்? இப்போ இதில் வந்து இப்போ இவர் சொன்ன மாதிரி டாக்டர்ஸோட கலைச்சிருந்தால் உண்மையாக பிரச்சனை வந்திருக்காது. இப்போ அந்த டாக்டர் வந்து வீட்டை போன உடனே இவருக்கு மெட்ட டாக்டரை பிடிக்கிற உண்மையாக பிடிக்க இயலாது தானே. அப்போ நான் நினைக்கிறேன் அந்த சம்மந்தப்பட்ட நர்ஸை கேட்டிருக்கிறார், நர்ஸ் சொல்லியிருப்பா உண்மையாக அந்த நர்ஸஸும் உண்மையாக கொடுக்க வேணும், அந்த இன்னொரு டாக்டர்கிட்ட சொல்லி அந்த டிஸ்சார்ஜ் லெட்டரை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்க வேணும். எங்கேயோ இப்போ நடந்துருக்குது. சரி, அந்த எல்லா இடத்துலையுமே அரசியல்வாதிகளை நிறைய பிள்ளைய விடுறாங்க, இது சாதாரண மனிதர்கள் பிள்ளை விடுறது தவறில்லை, ஆனால் அந்த பிள்ளைகள் திருத்தப்பட வேண்டும், திருத்தப்பட்டு என்னடா எல்லா இடத்துலையுமே அது திருத்தப்பட வேண்டியது. கஷ்டத்தை எதிர்பார்த்திருக்கிறாள். அதனால் மூத்தி கவலைப்படாதீங்க, நாளைக்கு உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும் என்று நம்புகிறேன். ஒரு இடைவெளியை தொடர்ந்து மருத்துவம் நிகழ்ச்சியினூடாக உங்களை நாங்கள் சந்திக்க காத்திருக்கின்றோம். ஐபிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி மற்றும் வானொலியினூடாக நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு அதற்கான விளக்கங்களை அறிந்து கொள்ளலாம். டாக்டர் துஷந்தியிடம் சந்திப்போம் இடைவெளியை தொடர்ந்து. இடைவெளியை தொடர்ந்து மீளவும் மருத்துவம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறோம். நலவாழ்வு என்கின்ற திட்டத்தினூடாக பிரித்தானியாவில் இருக்கும் தமிழர்களுக்கான ஒரு மிகப்பெரிய சேவையை வழங்கி கொண்டிருக்கும் வைத்தியர்கள் இணைந்து செய்யக்கூடிய இந்த நலவாழ்வு திட்டத்தின் ஒரு பங்காளியாக இருக்கும் வைத்தியர் துஷ்யந்தி சண்முகநாதன் இன்றைய மருத்துவம் நிகழ்ச்சியிலே உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிறார். ஹெலிங்டன் அவசர சிகிச்சை பிரிவிலை, ஹெலிங்டன் வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவிலை பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர். நிறைய விடயங்களுக்கும் இதுவரைக்கும் பதிலளித்திருக்கிறார், இதற்கு பிறகும் உங்களுக்கான பதில்களை அளிப்பதற்கு அவர் காத்திருக்கிறார். எனவே நீங்கள் அழைப்புகளை மேற்கொள்ளலாம். மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே உங்களுக்கான சந்தேகங்களை தீர்ப்பதுதான். இது இதில் மாத்திரமல்ல, வெவ்வேறுபட்ட நோய்கள் சார்ந்திருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்ப்பதும் உங்களுக்கான மனதைரியத்தை கொண்டு வருவதும் தான். எனவே நீங்கள் அவர்களிடம் கேட்பது தான் பொருத்தமானது. எனவே அழைப்புகளை மேற்கொள்ளுங்க டாக்டர். இப்போ இன்னொரு விஷயம், அதிகமானவர்கள் கொஞ்சம் சிரமப்படுற விஷயமா இருக்கேன்னு சொன்னால், இது ஒரு காரணத்துக்காக சத்திர சிகிச்சைகளை நோக்கியோ அல்லது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு மிக 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 ஒரு இக்கட்டான நிலையில் வந்து அவர்கள் ஒரு தீவிரமான ஒரு சிகிச்சை ஒன்றுக்குள்ளாகப்பட வேண்டிய அல்லது சத்திர சிகிச்சைகளுக்கு உள்ளாகப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பினும், இது கடந்த ஜனவரி பிப்ரவரிகளில் ஆரம்பத்தினுடைய நாட்களாக கூட இருந்திருக்கும், ஆனால் இதெல்லாமே இப்போ தாமதப்படுத்தப்படுகின்ற வேளையில் அவர்களுக்கான அந்த வலி வேதனை வருத்தம்ன்றது கூடிக்கொண்டு தான் போய்கொண்டிருக்கு. இப்போ அவை உங்களை ஏன் நாடி வர முடியுமா, அல்லது என் இப்போ சிலர் எங்களோட பேசுகின்ற வழியில் சொல்கிற விஷயம் அப்படின்டா, எங்களுக்கு பெயின் இருக்குது, நாங்கள் ஜிபிகிட்ட கேட்டால் அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு கேட்டால் இப்போ அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்காது, டேட் சொல்ல முடியாமல் இருக்குது, நீங்கள் பெயின் கில்லர்ஸ் எடுங்க, எடுத்துகிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லணும், ஆனால் சில பேருக்கு முடியாமல் இருக்குது. அப்போ அப்படியா நாட்கள் என்றைக்கு வரலாமா? இப்போ என்னென்றால், இப்போ ஒராக்களுக்கு ஏதாச்சும் சொல்கிறது எலெக்டிவ் சர்ஜரி, எமர்ஜென்சி சர்ஜரியில் எலெக்டிவ் சர்ஜரி ஆக்களுக்கு இப்போ முதலே தேதி ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஆக்களுக்கு வந்து அவையில் வந்து அந்த ரெகுலர் ஃபாலோஅப்பில் இருப்பினம். ஓகே, அப்போ அந்த அந்த கிளினிக்கு அவையில் போக மாட்டினம், ஆனால் ஓவர் த ஃபோன் கன்சல்டேஷன் சொல்லி ஓவர் த ஃபோன் அதோட காட்சி வந்து கிளினிக்கில் ஃபாலோ பண்ணி கொண்டு இருப்பினம். அப்படி அந்த அவையில் அந்த ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கேக்குள்ள இவையில் தங்களோட சிம்டம்ஸை சொல்லலாம். இப்போ இந்த அறிகுறிகளை இப்போ ஏன்னா இப்போ உதாரணமாக ஹேர்னியா ரிப்பேர் ரெண்டு எடுத்தமெண்டு சொன்னால், அந்த ஹேர்னியா ரிப்பேர் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த ஹேர்னியா வந்து ரெடியூஸ், இந்த உள்ளுக்கு இந்த ஹேர்னியா வந்து அந்த இது தானே, அது வந்து சிலவில் ரெடியூஸ் பண்ண இல்லாமல் இருந்தால் அது வந்து ஒரு எமர்ஜென்சி. ஓகே, அப்போ அப்படியா நாக்களை வந்து அவையில் சொல்லுவினம் ஏனி போகும். அந்த எல்லாருமே வந்து ஒரு மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருப்பினம் எல்லாரும். ஓகே, ஆனால் இப்போ பெயின் ஏலாமல் இருக்குன்னு சொன்னால் அவர்களுக்கு அவர்கள் வேற இப்போ ஒராக்களுக்கு ஏலாமல் இருக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கி வரலாம், வரக்கூடாதுன்ட்டு இல்லை. இப்போ உதாரணமாக இப்போ நான் சொல்ல போகிறேன் ஒரு பேக் பெயின்,
ஓகே. பேக் பெயின்னு சொல்லக்குள்ள இப்போ சில ஆக்களுக்கு வந்து அந்த பேக் பெயின் வந்து பெயின் கில்லரோட கண்ட்ரோல் பண்ணலாம். அப்போ அவையல் வந்து ஜிபியால் மேனேஜ் பண்ணிக்க மாட்டேங்க இருக்கலாம். இப்போ சில வேளை வந்து அந்த பெயின் கில்லருக்கும் ஆக்களுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண இல்லை, அவையலுக்கு அந்த உதவி செய்யலை பெயின் கில்லர்னு சொல்லிக்கல, திரும்பவும் என்ன செய்யலாம், ஜிபிட்ட கேட்கலாம், சரி அதுக்கு ஏதாவது ஃபிசியோதெரப்பி மாதிரி எதுவும் தரலாமோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ அவைகளுக்கு என்னென்னா அந்த பெயின் இந்த பேக் பெயின்னு வரையக்குள்ள அப்படியான ஆக்கள் வந்து கட்டாயம் ஏனிக்கு வரவே கூடாது. ஓகே, ஏனிக்கு வந்தால் அவை ஒரு சிவியரான ஒரு கண்டிஷனில் இருக்கணும் என்று சொன்னால் அவை ஆப்ரேஷனுக்கு போகக்கூடிய சான்சஸும் அங்கே இருக்குது. அவ்வளோ எமர்ஜென்சி, இப்போ பேக் பெயினில் வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஒன்று ஒன்று இருக்குது. அந்த பேக் பெயினில் வந்து அந்த டிஸ்க் வந்து சில வேளை எதையுமே வந்து இதுதான் என்று சிஸ்டமாக இல்லை, ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் என்று சொன்னால் அதை இப்போ நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில். ஓகே, சரி. அழைப்பில் நினைக்கிறேன் சில நண்பர்கள் இணைந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கான இலக்கத்தையும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். 0-20-37-40-04 என்கின்ற இது இலக்கத்தினூடாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம் என்று நம்புகின்றேன். அதே போல் நலவாழ்வினுடைய தொலைபேசி இலக்கத்தையும் நாங்கள் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டும். உங்களுக்கு நலவாழ்வு மூலமாக நீங்கள் இந்த வைத்தியர்களோடு பேச விரும்பினால் 0-20-80-04-70-02 என்கின்ற இலக்கம் இருக்கிறது. இதனூடாக நீங்கள் பேசிக்கொள்ள முடியும். இப்போ அழைப்பில் வந்திருக்கக்கூடிய அடுத்த உறவியார், வணக்கம். வணக்கம். வணக்கம், யாரு? வணக்கம், என்னுடைய கேள்வி என்ன என்று சொன்னால், கருணாகர் கதை பேரும் சொல்லுங்க. என்னுடைய கேள்வி என்னடா, இது நெஞ்சுக்குள்ள வந்து ஒரு இடத்துல இடப்பக்க நெஞ்சுக்குள்ள அந்த ஒரு இடத்த ஊசி மாறி குத்துறது என்ன காரணம், என்னத்துக்கு கேட்டுறா? அது கூடுதலா வந்து அந்த மலச்சிக்கல் இருக்கு, தொடர்ந்து கனகாலமா இருந்து கொண்டு இருந்தது. இப்ப வந்து என்னன்னா, சில நேரம் அந்த இடப்பக்க நெஞ்சுக்குள்ள அந்த சுமார் ஊசியில குத்துற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த மேல் பட்டை இருக்குத்தான், இந்த தலைப்பகுதி கழுத்தோட சேர்ந்து ரெண்டு பக்கம் இருக்கிற பகுதி, அதுல சில நேரம் படுத்து கிடந்தா இரவு நேரங்கள்ல படுத்து கிடந்து எழுந்தா நோவுது ரெண்டு பக்கம், ரெண்டு கழுத்து பக்கமும். இந்த கழுத்து டெண்டு கழுத்து நடு கழுத்து இல்ல, ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் இருக்கு அந்த கையில் சேர்ந்து நோவு, என்ன காரணமா இருக்கு? இப்போ இது வந்து உங்களுக்கு அந்த நேரம் நெஞ்சு நோவும் வருகுதோ, கழுத்து நோவுற போது? இல்லை, மலச்சிக்கல் இருக்குது. ஓ, மலச்சிக்கலுக்கும் கழுத்து நோவுக்கும் பெருசா சம்பந்தம் இல்லை. ஆனா நெஞ்சில வந்து ஒரு ஒரு ஊசி குத்துற மாதிரி இருக்கும் சில நேரம். ஓ, அப்ப நெஞ்சு நோ வந்து உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குதோ? இல்லை இல்லை. இப்ப நெஞ்சு நோ வந்து இப்ப சிலாக்களுக்கு இப்ப ஹார்ட் ஹார்ட் அட்டாக் வந்து என்ன மாதிரி சிலாக்கள் ப்ரெசன்ட் பண்றவில்லைன்றால் நெஞ்சு நோ இருக்கும், அதே நேரம் அந்த நெஞ்சு வந்து கழுத்துக்கும் போகுது, லெஃப்ட் இடது ஹைக்கு போகுது என்றெல்லாம் சொல்லுவினம். சரியோ? அப்ப நீங்கள் வந்து அப்ப நெஞ்சு நோவும் வருகுது கழுத்துக்கும் போகுதுன்னு சொன்னா நீங்கள் அதை வந்து இக்னோர் பண்ணவே கூடாது உண்மையா? அது பகல் நேரத்தில் அப்படி இரவுல நெத்திர ஓட்டுற நேரத்தில் மட்டும்தான் அந்த ரெண்டு பக்கம் இருக்கிற தோல் பகுதியில் படுத்துட்டு கட்டில் படுத்துட்டு எழும்பும் போது சில நேரம் அதுக்குள்ள அந்த நோவு இருக்குது. ஓ, இப்போ தொண்டைக்குள்ளே ஒன்றும் இல்லை தானே உங்களுக்கு? இல்லை, தொண்டைக்குள்ளே இல்லை. மற்ற பின்கா முது எலும்புலேயும் ஒன்றும் இல்லை தானே? இல்லை 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 இல்லை. அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னண்டா, இப்போ நீங்கள் பகலையில் அந்த நோய் இருந்தாலும் இந்த பகல் வேலையில் நீங்கள் அதை கவனிக்கா விட்டுறீங்களோ விட்டுறீங்களோ தெரியாது. இதை விட படுக்கைக்கில் தான் அந்த கழுத்து நோவை வந்து உங்களுக்கு பெருசாக தெரியுது. படுக்கைக்கில் வேறு ஒன்றும் இல்லைத்தானே, வேலையோட ஒன்றும். அப்போ அது தெரியுது போறடக்கு நெஞ்சு நோவும் இருக்கிறபடியா நீங்கள் அதை வந்து கழுத்துக்கு சேர்ந்து படுத்தால் ஒரு பக்கத்துக்கு சேர்ந்து இடப்பக்கம் சரிஞ்சு படுத்தாலும் அல்லது வலப்பக்கம் சரிஞ்சு படுத்தாலும் அந்த பகுதி நோய் இருக்கும். ஆனால் இது இதாக கொஞ்சம் சொன்னேன் விட, இப்போ கொஞ்ச நாளாக அந்த ஒரு சின்ன ஒரு நெஞ்சு அந்த இடப்பக்க நெஞ்சில் வந்து ஒரு ஊசி குத்துற மாதிரி ஒரு. ஓ, அப்போ நீங்கள் அதை வந்து உண்மையாக இக்னோர் பண்ணவே கூடாது. என்ன கழுத்து நோவும் இருக்குது, வேற எதுவும் இல்லாமல் கழுத்து நோவும் இருக்குது, நெஞ்சு நோவும் இருக்குது என்றால் அதை நீங்கள் இக்னோர் பண்ணக்கூடாது. நீங்கள் நெஞ்சுக்குள்ள நோய் இல்லை, ஃபுல்லாக நோய் அப்படி இல்லை. இல்லை, சிலாக்களுக்கு ஃபுல்லாக அந்த வித்தியாசம் வித்தியாசமான பெயினாக வரலாம். சிலாக்களுக்கு சுள்ளண்டு குத்துற பெயின் வரலாம், சிலாக்களுக்கு டல் அப்படி அமர்த்தி ஒரு அளவு இருக்கிற மாதிரி ஒரு பெயின் வரலாம், அந்த ப்ரெஷர் மாதிரி அந்த அந்த பெயின் வந்து வித்தியாசமான பெயின்லாம் வரலாம்.
அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்காது. அந்த சாப்பிடா இப்ப எங்களுக்கு ஒழுங்கான சாப்பாட்டு முறையிலத்தானே வேலை பொறுத்தால, அதுகளால வந்து சில நேரம் காலையில சாப்பிடுறது இல்லை, அதனால கேஸ் பிரச்சனை கூடுதலா இருக்கிறது, இந்த டாய்லெட் வந்து போவாது. அப்ப அப்படி இருக்கிற நேரத்துல இந்த அதுல அந்த வாழ்க்கையால குத்து பண்றது சில பேர் அதுல எவ்வளவு உண்மை இருக்கும் இல்ல. அத இப்ப என்னென்றால் நான் வந்து இடது ரீஃப்ளக்ஸ் ஒன்று இருக்கு, அதுல வந்து கொஞ்சம் தொண்டைக்குள்ள தான் அது இருமும் வெறுமை ஒழிய ரெண்டு கழுத்துக்கும் போகாதது. இப்போ அதே நேரம் உங்களுக்கு நெஞ்சும் நோய் இருக்கிறபடியால் நீங்கள் இதை வந்து இக்னோர் பண்ணவே கூடாது. ஒரு நாளும் இக்னோர் பண்ணவே கூடாது. இப்போ என்னென்று கேட்டால் நீங்கள் வந்து ஏஷியன் இப்போ ஏஷியன் சாக்கள் வந்து கூட ஹார்ட் அட்டாக்கு கூட அவையில் கூட ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்கிறது ஏஷியன். என்னென்று கேட்டால் அவைன்ற அந்த பிளட் சப்ளை, அந்த ஹார்ட்டுக்கு போகிற பிளட் சப்ளை அந்த குழாயிருக்குத்தானே அவையில் கொஞ்சம் ஒடுக்கம். அப்போ அவையலுக்கு வந்து கூட சான்ஸ் ஹார்ட் அட்டாக் வராது. அப்போ உங்களுக்கு நெஞ்சு நோவும் இருக்குது, மற்றது ரெண்டு கழுத்துக்களே நோதுன்னு சொன்னால் ஒருக்கா நீங்கள் அதை கட்டாயம் போயிருக்க இன்வெஸ்டிகேட் பண்ணத்தான் போகணும். ஏன் வருதுன்னு சொல்லி இதை நீங்கள் இக்னோர் பண்ணவே கூடாது. இன்னொரு கேள்வி, கடைசி கேள்வி, என்னுடைய மகள் வந்து இப்போ படிக்க முடிஞ்சது, இது ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக. அப்போ அவள் வேலைக்கு போகிற நேரத்தில் இந்த கொரோனா பிரச்சனை இருக்கு, எவ்வளோ தூரத்துக்கு அவளுக்கு அந்த பாதுகாப்பு இருக்குது? இப்போ நாங்கள் பயப்படுவோம் என்னென்னா, புதுசாக ஒரு பிள்ளையை நாங்கள் ஆஸ்பத்திரிக்குள்ளே அனுப்பும் போது வைத்தியசாலைக்குள்ளே எங்களுக்கு நிறைய யோசனை இருக்குந்தானே, பிள்ளைய படிப்பிக்கு போட்டு அனுப்பி பிறகு கோவிட்டால ஒன்று நடந்தா அப்படி என்ற ஒரு சந்தேகம் இருக்கும். அப்ப அப்படி இப்படி படிக்க வச்ச ஒவ்வொரு தாய் தகப்பனும் இப்ப வந்து அந்த வேலை நேரம் துவங்குற நேரங்கள்ல அனுப்ப எங்களுக்கு கொஞ்சம் கவலையா இருக்குது, ஏதாவது பிரச்சனை வரும். எவ்வளவு கொடுத்துக்கு பாதுகாப்பும் கிடைக்குது அங்க, இப்படி படிக்க போட்டு போற பிள்ளைகளுக்கு, இப்ப புதுசா இணைகிற பிள்ளைகளுக்கு போய் வைத்தியசாலைகள் அப்படியே புதுசா வாராக்களுக்கும் பழையாக்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. இப்போ நாங்களும் என் நில வேலை செய்கிறோம், நாங்கள் தான் அந்த முன்னுக்கு வார ஆக்கள்னு வார எல்லாரையும் பார்க்குறோம் நாங்கள். அப்போ எல்லா இடமும் அந்த ரிஸ்க் இருக்குத்தான், நான் இல்லையன்னு சொல்ல மாட்டேன். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள்னு சொன்னால், இப்போ கோவிட் சிம்டம்ஸோட ஒரு பேஷண்ட் வந்தால் கூட ப்ரிகாஷன் எடுக்கிறோம் நாங்கள். அந்த அதுக்குரிய முகக்கவசங்கள், ஏப்ரன், கண்ணாடிகள், அந்த முக இதுகளெல்லாம் போட்டு போய் பார்க்குறோம் நாங்கள். அப்ப தொடர்ந்து பாவிக்கிறேன். அது அப்போ எல்லாம் கவர் பண்ணி போட்டு தான் நாங்கள் போய் பார்க்குறோம் நாங்கள் பேஷண்ட்ஸு. இல்லை அதான் கேள்வி ஒன்று இருந்தால், எவ்வளோ பாது இப்போ நீங்கள் அது அங்கே அது அங்கே வேலை செய்கிறதில்ல, இப்படி பிள்ளைகளை படிப்பிச்சு போட்டு நாங்கள் புதுசாக அனுப்பும்போது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குந்தாலே என்ன பார்க்கும் போது உங்களை மாதிரி நிறைய பேருக்கு அந்த மனஸ்கவலை இருக்கும் தான் நினைக்கிறேன். அவன் வீட்டையும் அந்த பிரச்சனை இருக்கும். எல்லாற்ற வீட்டிலையும் பிரச்சனை இருக்குது. இப்ப எல்லாற்ற வீட்டிலையும் பிரச்சனை இருக்குத்தான். இப்ப என்னென்றா இப்ப நாங்கள் இவ்வளவு காலத்துக்கு பயந்தோண்டு வீட்டுக்களை இருக்கிறது, அதான் நாங்கள் கேள்விக்குரியன்னு. அதே நேரம் நாங்கள் படிச்சு போட்டு எங்கட சர்வீஸ செய்யாமல் வீட்டுல இருக்கீங்க, எங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஒன்று இருக்கும் என்ன. அதுதான் பிள்ளை சொல்றோம். அதான் அப்ப அப்ப நாங்கள் சில துறைகள் ஒன்றுமே செய்ய ஒன்றுமே செய்யல. அதுதான் நன்றி இணைந்து கொண்டதுக்காக. நன்றி நன்றி. அடுத்த அழைப்பில் இருக்கக்கூடிய ஒரு டைம் போயிடலாம். இதே கும்மனா எல்லா வீட்லையுமே இருக்கக்கூடிய பிரச்சனை தான். அதுவும் ஒரு பெற்றோரண்டைக்குள்ள இன்னும் அதிகமாக அவைக்கு அந்த எண்ணம் இருக்கும். அடுத்த அழைப்புக்கு போயிடுவோம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம். நான் பிரதீபன் கேட்கிறேன். பேக் பெயின் இருக்குது. இருக்குது. அதுல முதலாவது ஸ்டெப் வந்து என்னன்னு கேட்டால், பெயின் கில்லரை கொடுத்துக்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன எக்ஸசைஸ் செய்யறது அதுக்கு.
சரியோ? இப்போ நீங்கள் அந்த எக்ஸசைஸையும் செய்து கொண்டு பெயின் கில்லரையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் அதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண பார்க்க வேணும். அநேகமான பேக் பெயின் வந்து எக்ஸசைஸ் அதோட போயிடும். அப்படி போகையும் அப்படி அதோடையும் போக இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஜிபிட்ட கேட்கலாம், எனக்கு ஒரு ஃபிசியோதெரப்பி அரேஞ்ச் பண்ணி தாங்கன்னு சொல்லி. அப்போ அந்த ஃபிசியோதெரப்பியும் செய்த நிறைக்கல அநேகமான பேக் பெயின் வந்து போயிடும். இப்போ செய்தோம்னு வரையில. அப்புறம் அதுக்கும் அப்படியும் வந்தவங்களுக்கு அந்த ஃபிசியோதெரப்பியும் போக இல்லை, அப்போ அது பெயின் கில்லரும் போக இல்லை, எக்ஸசைஸ் ஒன்றுக்குமே போக இல்லைன்னு சொன்னால் அடுத்த மூன்றாவது ஸ்டெப் வந்து அதுக்கு அந்த ஒரு இன்ஜெக்ஷனோட போடுறது அந்த பேக்கில். ஓகே, அப்போ அந்த சைட் எஃபெக்ட் இருக்கோ? இப்போ எல்லாம் ஈவன் பேராசிட்டமோலுக்குமே சைட் எஃபெக்ட் இருக்குத்தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ எல்லா மருந்துகளுக்கும் சைட் எஃபெக்ட் இருக்குத்தானே? அப்போ நாங்கள் வந்து இப்போ நாங்கள் பெயின் கில்லர் எடுக்கக்குள்ள ஓகே இந்த பெயின் கில்லர்ன்ற சைடு எஃபெக்டோட வச்சுக்கொண்டு, இப்போ உதாரணமாக ஐபிப்ரூஃபன் எடுக்கணுன்ற வைங்களன், ஐபிப்ரூஃபன் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்குதுன்னு சைடு எஃபெக்ட். அப்போ நாங்கள் யோசிக்கணும், ஓகே அப்போ எனக்கு இந்த பெயின் வந்து சரியான சிவியராக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் நான் கட்டாயம் ஐபிப்ரூஃபன் எடுக்கத்தான் வேணும். அப்போ நான் வந்து வெறும் பயத்தில் எடுக்கக்கூடாது அந்த ஐபிப்ரூஃபன். ஓகே, அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் அந்த அதை செய்து கொண்டு போக வேணும். சரியோ? நன்றி, பதில திருப்தி கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். அதான் இது எல்லாருக்கும் இப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா எனக்கும் இந்த கேள்வி இருந்திருக்கு சொல்லி சொன்னால் சைடு எஃபெக்ட் இல்லாமல் எந்த விஷயம் இல்லை இருக்காது. இப்போ அடுத்த அழைப்பில் இருக்கக்கூடிய உறவை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம், நான் பிரான்ஸ்லேருந்து காம்பெனிக்கு வைக்கிறேன். சொல்லுங்க. எனக்கு வந்து காலில ஒரு ஆபரேஷன் செய்தது. எதுக்கு செய்தது? எனக்கு ஒரு அப்பே மாதிரி வந்தது, கட்டி ஒன்று வந்தது காலில். கட்டி சிதல் மாதிரியோ? சிதல் வந்து கட்டி வந்தது. அது ரெண்டாவது ஒரு தடவை இலங்கையில இருந்த போது ஆபரேஷன் செய்தவே, பிறகு வந்து இங்க செய்தது பிரான்ஸ்ல இருக்கும். அது வந்து எனக்கு ஆபரேஷன் செய்யும் பொழுது பின்னால ஒரு ஊசி ஒன்று போட்டவியல் முதுகு தண்டு வடத்த. எதுல கட்டி வந்தது உங்களுக்கு? அது வந்து ஒரு துடையில, துடையில முழங்காலுக்கும் துடை இடையில. ஆமா, அந்தது அது ஆபரேஷன் துடை வரைக்கும் விட்டுனவே அந்த இதழ் எடுக்கிறது. ஆமா, அப்ப எடுக்கும்போது கட் வச்சு எடுத்தவே வெளியில இருந்து எனக்கு. அந்த டைம்ல ஊசி ஒன்று அடித்தவே, இப்ப அந்த ஊசி குத்துற காலத்துல எனக்கு வேதனையா இருக்கு, நடக்கும் பொழுது சரியான இருக்குது. வெக்கிலியோ? எனக்கு அந்த எவ்வளவு தூரம் அது உண்மையென்று எனக்கு தெரியாது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த அந்த பின்னுக்கு ஊசி போட்டேன்னு சொல்லி சொன்ன நீங்கள் இல்லோ, நான் நினைக்கிறேன் அது எபிடியூரல்னு சொல்லி, அது ஒரு சின்ன ஒரு அந்த நம் அந்த அந்த விரைக்கிறது போட்ட ஊசின்னு நினைக்கிறேன். இல்லை, பாதிப்பு இல்லை, பாதிப்பு இல்லை. முதல் போட்டிருப்பேன் சொல்ற விழாக்கள். ஒரு வருஷமா தான் இந்த வேலி இருக்குது. சிலாக்கள் சொல்கிறேன், நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஆனால் எனக்கு வந்து உண்மையாக தெரியாது அந்த இன்ஜெக்ஷனுக்கும் அந்த பேக் பெயினுக்கும் என்ன தொடர்பு. உண்மையாக எனக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் கனவே சொல்லியிருக்கேன் தங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு ஒரு கொஞ்சம் வருஷங்களுக்கு பிறகு தங்களுக்கு அந்த பேக் பெயின் இருக்குண்டு. நினைக்கிறேன் நீங்கள் ஃப்ரான்ஸில் இருந்து கதைக்கிறதால உங்களோட வைத்தியர்கிட்ட இருக்கா? அப்போ நீங்கள் இருக்க உங்களோட வைத்தியர் இருக்க நாடுங்கோ என்ன பிரச்சனைன்னு சொல்லி. ஓகே, அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பேக் பெயினுக்கு அவையில் என்ன பிரச்சனை சொல்லி பாப்பினம் என்ன காரணம் வந்து பாப்பினம். சரியோ? நன்றி, நன்றி இணைந்து கொண்டதுக்காக. உங்களுக்கான சந்தேகங்களை நீங்கள் தீர்க்கக்கூடிய ஒரு இடமாக தான் இது இருக்குது. திருப்பியும் ஒரு விஷயம், இப்போ
இப்படியான ஆக்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட் ஏஎன்ஏக்கு வந்திருக்கலாம், அல்லது தங்களோட ஜிபியை வந்து தொடர்பு கொள்ளலாம். இதை தாண்டி இல்லை, நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டை தொடர்பு கொள்ளணுமன்றதுக்காக சில பேர் வெயிட் பண்ணி கொண்டே இருப்பினும். சில வருத்தங்கள் ஆரம்பத்தில் சின்னனாக இருக்கும், போக போக பெருத்து 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 ஒரு வேர்ஸ்ட் கேஸுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கலாம். அவைகளுக்கு எப்படி நீங்கள் என்ன கருத்தை சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ உதாரணமாக இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு வெயிட்டிங் ஃபார் த சர்ஜரி, ஒரு ஆப்ரேஷனுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார், ஒரு ஒரு ஏதாவது ஒரு சர்ஜரிக்கு இப்போ உதாரணமாக ஹேர்னியான்னு எடுப்போம். இப்போ அவருக்கு அந்த ஹேர்னியா வந்து இப்போ ஒரு 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 ஸ்டேஜில் வந்து முதல்வருக்கு டேட் கொடுத்துருப்பினா அதை சொல்கிறது எலெக்டிவ் சர்ஜரின்னு சொல்லி. அப்போ அந்த டேட்டுக்கு அவர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேக்கில் இந்த கோவிட் பிரச்சனையெல்லாம் வந்துட்டுது. ஓகே, அப்போ ஒரு சிச்சுவேஷனில் அவருக்கு அந்த ஹேர்னியா வந்து தாங்கியலாத ஒரு வலியாக வந்து அந்த வீட்டில் இருக்கவே இல்லாத ஒரு சுச்சுவேஷனும் வரலாம் அந்த ஹேர்னியாவால் உதாரணமாக. அப்போ அப்படியான அவையல் வந்து என்ன செய்யணும்னா ஏன்னே வர வேணும், ஏன்னா அவையல் வந்து நேராக அந்த சர்ஜரி ஆக்களை கண்டக்ட் பண்ண இயலாது. ஏன்னா அவையல் இப்போ கண்டக்ட் பண்ணினாலும் இந்த சர்ஜரிக்கல் செக்ரட்டரியை கண்டக்ட் பண்ணினாலும் அவையல் என்ன சொல்லுவினமென்றால் நீங்கள் ஏன்னிக்கு போங்கோ, ஏன்னியாக்கள் தங்களை கண்டக்ட் பண்ணுவினமண்டு. ஓகே, ஸோ அப்போ அப்படியான ஆக்கள் இப்போ யாருமே யாராக இருந்தாலும் அவையில் வந்து ஏன்னைக்கு தான் வர வேணும், ஏன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஏன்னைக்கு வந்தால் நாங்கள் வந்து அதுக்குரிய ஸ்பெஷாலிட்டி அது அந்த அந்த எமர்ஜென்சியை பொறுத்து ஜம்ப் பண்ணி போயிட வேண்டாம். ஜம்ப் பண்ணினாலும் நடக்காது, அதில் எப்படியுமே ஏன்னைக்கு வந்து தான் அவையின் ஸ்பெஷாலிட்டி போக வேணும். அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு இங்கே புலம்பெயர் தேசங்களில் வாழைக்குள்ள, அதுவும் பிரித்தானியாவில் வாழைக்குள்ள வந்து மொழி பிரச்சனைன்றது இருக்குது. என்னதான் இருந்தாலும் நாங்கள் என்னதான் மொழியில் புலமையானவர்களாக இருந்தாலும் சில விஷயங்களை சொல்கிறதுல சங்கடங்களோ அல்லது தயக்கங்களோ கூட இருக்கலாம். ஆனால் ஒரு இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் இல்லை, இது ஓவர் த ஃபோன் தான் நீங்கள் கதைக்க போகிறீங்க. உங்களோட நலவாழ்வு திட்டங்கள் தொடர்பாக சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு இப்போ சிலாக்களுக்கு இப்போ ஏன்னைக்கு வேற கொஞ்சம் இந்த மொழி பிரச்சனையால் வேற பஞ்சு படுவினம், அல்லது அடுத்த சர்வீஸ் இருக்குது 1-1-1 இருக்குது அதுலேயும் கதைக்கலாம், அதுலேயும் மொழி பிரச்சனையால் சில வேலை கஷ்டப்படுவினம். அல்லது 999 எமர்ஜென்சின்னு சொன்னாலும் மொழி பிரச்சனை வந்து உண்மையாக ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ அதால் வந்து அதில் உண்மையான சீரியஸான வருத்தம் இருந்தாலும் இந்த மொழி பிரச்சனையால் இடங்களுக்கு போக பஞ்சு படுவினம். இப்போ அப்படியான ஆட்களுக்கு எங்களோட தமிழ் பேசுகிற ஆட்களுக்கு நாங்கள் ஒரு சர்வே ஒன்று வச்சுருக்கிறோம், நலவாழ்வுன்னு சொல்லி. இப்போ அந்த நிலவாழ்வு வந்து 7 நாளும் விடிய 8 மணிலேருந்து 8 மணி மட்டும் ஒரு டாக்டர் வந்து இருப்பார். அவளுக்குரிய அந்த அட்வைஸ்கள் கொடுக்கறதுக்கு, ஆலோசனைகள் கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அந்த நம்பரை கூப்பிட்டீங்களேன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் கட்டாயம் உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை, இப்போ நீங்கள் அடுத்த இது வந்து என்ன செய்ய வேணும்ன்றதை நாங்கள் சொல்லுவோம். இப்போ உங்களோட மொழி அந்த மொழி பிரச்சனை வந்து அங்கே இருக்காது, இப்போ உங்களோட உங்களோட பிரச்சனை வந்து நீங்கள் வடிவாக சொல்லலாம். அவளுக்கு வடிவ சொன்னால் அதுக்குரிய மருந்துகளை நீங்கள் கொடுக்கறது, நாங்கள் வந்து மருந்து கொடுக்க மாட்டோம். ஆனால் இப்போ அந்த நாங்கள் வந்து அந்த எங்கே போக வேணும், எப்படி போக வேணும், அல்லது என்ன மருந்து பேக் பெயின் சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த மருந்துகள் எடுக்கலாம்னு சொன்னால் சில பெயின் கில்லர்ஸ் வந்து ஓவர் த கவுண்டர் நீங்கள் வாங்கலாம். இப்போ அப்படியான அட்வைஸ் வந்து நாங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய இந்த நலவாழ்வின் ஊடாக ஒரு நிகழ்வு ஒன்று நடத்த போகிறதாக மறைகிறோம். என்ன நிகழ்வு அது, என்ன நோக்கத்துக்காக நடத்துகிறீங்க, எப்படி நடத்த போகிறோம்? அதை சொல்கிறதுண்ட மனநலம் காப்போம்னு சொல்லி இப்போ சில ஆக்கள் வந்து இப்போ சரியான மன அழுத்தத்துலாம் இருக்கிறாங்க. இந்த சிச்சுவேஷன்ல வந்து கிணவு இருக்கு, வேலை எல்லாருக்குமே இருக்கு, எல்லாருக்குமே இருக்குது. அதை சொல்றதுல யாருக்குமே வேண்டாம், இதை சொல்றதுலாம் நிறைய பேருக்கு தயக்கம் இருக்கு, மன அழுத்தம் இருக்கு, அல்லது மன ரீதியாக நாங்கள் கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கிறோம் சொன்னா அது ஏதோ பெரிய ஒரு விஷயம் வச்சுட்டு சொல்ல மாட்டோம். அது எல்லாருக்குமே இருக்கு, அது எல்லாருக்குமே இருக்கு. ஆனா அப்ப என்ன சொல்ல துரதிருஷ்டவசமானு சொல்றதா என்னன்னு சொல்ல தெரியாது. அந்த எங்கட சமூகத்துல இப்ப மன அழுத்தம் சொல்லி சொன்னா அந்த சொல்றதுக்கு அவள் வெளியில சொல்ல கொஞ்சம் பஞ்சி படினம், என்னடா மெட்டாக்கள் என்ன நெச்சிருவினமோ என்று சொல்லி. அப்படி நாங்கள் நெக்கவே தேவையில்லைன்னா எல்லாருக்கும் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து அப்படியான ஆட்களுக்கு வந்து நாங்கள் ஒரு உதவி செய்கிறது ஒரு நோக்கத்தோடு நாங்கள் வந்து ஒரு சேவை வந்து இது வந்து செய்கிறோம். நாங்கள் அந்த அதுக்குரிய நிகழ்ச்சியும் நடக்க போகுது இப்போ எங்களுக்கு 31st 7 மணிக்கு. ஓகே, என்ன நிகழ்ச்சி எங்கே நடக்குது? அது அது வந்து அந்த ஜூமில் தான், அந்த வெப்சைட் ஒன்று இருக்குது, அந்த எல்லா பப்ளிக்கும் பார்க்கலாம். அது என்ன நிகழ்ச்சி? அது அது மனநலம் சொல்லி இசைச்சுவடுகள், மனநலம் காப்போம் சொல்லி அவைக்காக இசைச்சுவடுகள் ஒரு நிகழ்ச்சி ஒன்று
அது வந்து ஃப்ரீ. ஓகே, எல்லாருமே பார்க்கலாம். என்ன பாட்டு? பாட்டு கச்சேரி பாட்டுகள் அங்கட மெடிக்கல் காலேஜ் ஆக்கள் பாடினம். அதே போல அங்கட மெடிக்கல் காலேஜ் ஆக்கள பிள்ளைகள் சேர்ந்து டான்ஸ். ஓகே, நல்லா இருக்கும். கட்டாயம் பாருங்க. எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடியும்? சனிக்கிழமை 7 மணிக்கு. ஏழு மணிக்கு முடியுது. நல்லா இருக்கும். 7 மணிக்கு ஆரம்பிக்குது முடியுது. ஒரு 9 மணி மட்டும் போவேன். எனக்கு வடிவா தெரியல. 9 மணி போவோம். எப்படி அதை பாக்குறது? அப்ப நாங்கள் வந்து அந்த பப்ளிக்கா அந்த இதை வந்து நாங்கள் அந்த என்னத்துல போடுறது எனக்கு அது வடிவா தெரிய இல்லை. அந்த நீங்க அடுத்த இல்லை அடுத்த நிகழ்ச்சிக்கு முதல் இது வந்துடும் என்று சொல்லி நினைக்கிறேன். சரி, நலவாழ்வு என்கின்ற இவர்களோடு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா இதை பற்றிய மேலதிக விவரங்கள் கட்டாயம் கிடைக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். இன்னும் ஒரு அழைப்புக்கு போகலாம் என்று நம்புறேன். அதுக்குரிய நேரம் இருக்கு என்று சொல்லி எனவே அல்ல இல்லையா நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. எனவே நாங்கள் அடுத்த வாரம் உங்களுடைய மற்ற கேள்விகளுக்கான பதவிகளுடன் இந்த வழி காத்திருக்கிறோம். அடுத்த வாரத்துக்கு வரக்கூடிய வைத்தியர்னுடைய தலைப்பையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறது பொருத்தம்னு நினைக்கிறேன். காரணம், இந்த காலப்பகுதி நாங்கள் அதிகமாக பேசினோம். இந்த மன அழுத்தம், மனப்பிரச்சனை, குடும்ப வன்முறைகள் இதெல்லாம் வர்றது இதுவும் ஒரு காரணம். மதுப்பழக்கம் அல்லது போதை வசதிக்கு அடிமையாதல்ன்றது என்ற இப்போ நீங்கள் ஸ்டட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் தான் அதிகமான ட்ரக்ஸ் அடிக்டட் பீப்புள் அல்லது ட்ரக்ஸ் வந்து டீல்ஸ் நடந்திருக்கிறதா கூட சொல்லப்படுது. அதே மாதிரி எப்படி குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்தோ அதுக்கான ஒரு சோர்ஸை தேடி கொண்டு போனீங்கன்னு சொன்னால் மதுப்பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் என்பதும் சில இடங்களில் கண்டுபிடிக்கப்படுது. அப்போ அதில் இருந்து மீட்டுறது தொடர்பாக கடந்த வாரங்களிலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனை மில்லி என்னன்றதெல்லாம் கொண்டு வந்து நேர வச்சு உங்களுக்கு விளக்கங்களை கொண்டு வந்திருந்தோம். அடுத்த வாரம் கோவலனோடு நிர்வாகி உங்களை சந்திப்பார் என்பது அடுத்த வாரத்துக்கான தலைப்பாக இருக்கின்ற வழியில் நிறைவாட்டு நீங்க சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியை இப்போ பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ரெண்டாவது அலை என்றதை பேசிட்டோம், கோவிட் மறந்துட்டு நீங்க பழகுங்கோ அல்லது ஏன் இன்னைக்கு வாங்கும்னு சொல்லிட்டோம். இதை தாண்டி ஒரு வைத்தியராக சமூக பொறுப்போடு நீங்க பார்க்கின்ற மக்களுக்கு கேட்கின்ற மக்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன? இந்த கோவிடக்காக பயந்து உங்களோட வருத்தங்களை இக்னோர் பண்ணாதீங்க. இப்போ அது வந்து சில விட பெர்மனன்ட் டிசபிலிட்டியாக கொண்டாந்துடும். அப்படியே இக்னோர் பண்ணாமல் கட்டாயம் என்றைக்கு வாங்கோ. அதே நேரம் தேவையில்லாமல் வழியில் வலிக்கிடாதீங்கோ. அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் அந்த உங்களை பண்ணி இப்போ நீங்கள் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியில் கூட்டி கொண்டு இயலுமான வரைக்கும் வீடுகளுக்குள்ளே இருக்கிறது வந்து ஒவ்வொரு மெட்டதில் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அதைத்தான் நான் சொல்லுவேன். மிகவும் கடுமையான பணியை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் வைத்தியர்கள், வைத்தியத்துறை சார்ந்திருக்கக்கூடியவர்கள். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்து மக்களோடு இந்த சந்தேகங்களை பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி. அதே போல் உழை போன்றவர்களுடைய வேண்டுகோள்கள் தான் நிச்சயமாக கேட்கப்படும். மாஸ்க் இங்கே இறக்கி விட்டுட்டு போகிறது, போடாமல் போகிறது, அல்லது கைகளை அதிகமாக சுத்தப்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறது, கோவிட் இருக்குன்னு சொல்லி தனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொன்னால் மக்களிடமிருந்து தன்னை சுயதனிமைப்படுத்தி கொள்வது போன்ற விஷயங்களை செய்யாமல் சமூக பொறுப்பு இல்லாமல் நடக்கக்கூடியவர்கள். பொறுப்புன்றது எங்களிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடும் இன்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு டாக்டர் துஷ்யந்தி சண்முகநாதன் உங்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கலாம். அதுவரைக்கும் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.